எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ யுவர் சப்போர்ட். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்னால் என்னென்னா சாதாரண நிகழ்கால வாக்கியம். ஐ ஒர்க் இன் சென்னை, நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். சிம்பிள் ஃபார்ம். ஸோ இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க்டுன்னு இல்லை, ஒர்க்கிங்னு இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஐ ஒர்க் இன் சென்னை, அவ்வளோதான். ஜஸ்ட் நிகழ்காலம் பற்றி மட்டும் சிம்பிளான ஃபார்மில் சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னென்னா சப்போஸ் அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்குது, ஷீ ஹீ இட்டு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு எஸ் சேர்த்துக்கணும் அந்த வேர்போடு. ஷீ ஒர்க் இன் சென்னை சொல்லக்கூடாது, ஷீ ஒர்க்ஸ் இன் சென்னை. ஏன்னா அதுதான் ரூல், வி ஆட் அன் எஸ். அடுத்தது ப்ரெசன்ட் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறது. டூ யூ ப்ளே த கிட்டார், இது பார்த்தீங்கன்னா டூன்றது ஆக்சிலரி வெர்ப். ஸோ டூ டஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த இடத்துல டூ போடணும், எந்த இடத்துல டஸ் போடணும் அப்படின்றதுக்கும் ரூல் இருக்குது. கிட்டத்தட்ட அதே ரூல் தான் நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா. ஷீ ஹீ இட் அப்படின்னு வந்தால் நம்ம வெர்புக்கு வந்து எஸ் சேர்த்தோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா we use does for the third person, she he it அப்படின்னு இருந்துச்சுன்னா does போட்டுக்குருவோம். ஆனால் இந்த verbல எஸ் சேர்க்க மாட்டோம். and anything others, he she it தவிர எல்லாத்துக்குமே வந்து do தான் போடுவோம். do you play the guitar, where do you live, does Arun play football, Arunன்றது வந்து இங்கே third person right, அதனால does சேர்ந்துருச்சு. Where does he come from? As per the rule, he இருந்துச்சுனா does தான் போடணும். Where does he come from? Do Arun and Riya live in Manchester? இங்கே வந்து இது சிங்குலர் கிடையாது ரைட், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தான் இந்த ரூல். அதனால் இங்கே ரெண்டு பேரை பற்றி பேசுகிறனால do Arun and Riya live in Manchester அப்படி கேட்குறோம். Where do they work? So, question words like where, what and when எல்லாமே வந்து பிகினிங்கில் தான் இருக்கணும், அதுதான் ரூலு. அதுக்கப்புறமா டூவா டஸ்ஸா அப்படின்றத சேர்த்துக்கலாம். வேர் டூ அருண் அண்ட் ரீட்டா லிவ், வே வாட் டஸ் அருண் டூ, ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால் டஸ் போடுறோம். வென் டஸ் ரியா யூஸ்வலி கெட் அப், அகெயின் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இதில் இன்னொரு ரூல் என்னென்னா ஹூ க்வெஸ்சின் வேர்ட்ஸ், ஹூவில் இருந்து ஆரம்பிக்கிற க்வெஸ்சின் வேர்ட்ஸுக்கு டூ டஸ் வந்து சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக வேர்பில் மட்டும் நீங்கள் எஸ் சேர்த்துக்கணும். ஹூ லிவ்ஸ் இன் சென்னை, ஹூ பிளேஸ் கிரிக்கெட், ஹூ ஒர்க்ஸ் அட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஹூவில் பார்த்தீங்கன்னா டூ டஸ் வந்து சேர்க்கக்கூடாது. So some useful questions இருக்குது இங்கே. இப்போ வந்து நம்ம ஒரு சாம்பிள் க்வெஸ்டினர் பார்ப்போம். ஸோ இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து இட் கேன் பி அ தாட், இட் கேன் பி அ ஃபீலிங், அ ஃபேக்டாக கூட இருக்கலாம், ஆர் அ ரிப்பீட்டட் ஆக்ஷனாக இருக்கலாம். ஓகே, சம் சாம்பிள்ஸ் பார்ப்போமா. அருண் லவ்ஸ் ஸ்போர்ட், லவ்ஸுன்றது வந்து அ ஃபீலிங். ஏன் லவ்ஸ்க்கு வந்து எஸ் சேர்த்துருக்கோம், பிகாஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால் எஸ் சேருது கரெக்டா. சாரா ஆஃபன் ஒர்க்ஸ் லேட் அட் த ஆஃபீஸ், ஆஃபன் ஒர்க்ஸ் லேட் அட் த ஆஃபீஸ். ஆஃபன்னா அடிக்கடி, ஒர்க்ஸுன்றது ஒரு ஆக்ஷன், அ ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஓகேவா, அதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கெஸ் பண்ணலாம். இந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து தாட்டா, அ ஃபீலிங்காக, ஃபேக்டா, ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன், ஐ ஹேட் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ். ஹேட்டுன்றது ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபார்மில் இருக்கிற ஒரு வேர்ப். அது வந்து என்ன, கண்டிப்பாக லவ்ன்றது ஒரு ஃபீலிங்னா ஹேட்டுன்றதும் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். அடுத்தது, வி பிளே டேபிள் டென்னிஸ் எவ்ரி தேர்ஸ்டே.
எவ்ரி தேர்ஸ்டே, எவ்ரி அடிக்கடி பண்ணுறாங்க, ரிப்பீட்டட் ரைட், சம் ஆக்ஷன், ஸோ ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஸோ செகண்ட் ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது, த கம்ப்யூட்டர் பிலாங்ஸ் டு எம்மா. பிலாங்ஸ் அப்படின்றது என்ன? கண்டிப்பாக ஃபீலிங் கிடையாது, இட் ஷுட் பி எ ஃபேக்ட். அது அவங்களுக்கு சொந்தமானது, ஸோ அது அது வந்து ஒரு ஃபேக்ட், அதை யாரும் மாற்ற முடியாது இல்லையா. தீஸ் பிளேட்ஸ் காஸ்ட் 20 rupees ஈச். அதுவும் காஸ்ட்ன்றது ஒரு ஃபேக்ட், அது 20 rupees சொல்கிறாங்க, அதுதான் ஃபேக்ட். அடுத்தது, ஐ பிலீவ் இட் இஸ் த ரைட் திங் டு டூ. ஐ பிலீவ், பிலீவ்ன்றது என்ன? ஸோ பிலீவ்ன்றது ஃபேக்டாக இருக்க முடியாது, ஃபீலிங்காகவும் இருக்க முடியாது. இட் இஸ் அ தாட், அந்த டைமில் வந்த தாட். ஐ எம் ஹங்க்ரி, ஐ வாண்ட் சம்திங் டு ஈட். வாண்ட்ன்றது இந்த இடத்துல ஒரு ஃபீலிங். ஐ யூஸ்வலி கோ டு ஒர்க் பை பஸ். ஸோ ஒர்க்ன்றது ஒரு ஆக்ஷன், யூஸ்வலி கோ, யூஸ்வலி ரிப்பீட் பண்ணுறாரு, ஸோ ரிப்பீட்டட் ஆக்ஷன் ரைட். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அப்போது அந்த டைமில் வந்தது, இட்ஸ் அ தாட் ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபார்ம் பார்த்தோம். ஜஸ்ட் குயிக் ரீகேப் பண்ணுவோம். ஐ ஒர்க் இன் சென்னை, ஸோ ஜஸ்ட் த பேஸ் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்லாம் எதுவுமே கிடையாது இதில். ஐ ஒர்க் இன் சென்னை, அவ்வளோதான். சப்போஸ் அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால், ஷீ ஹீ இட்டாக இருந்தால், வி ஷுட் ஆட் அன் எஸ். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் சிம்பிள் குவெஸ்டின்ஸ் பார்த்தோம். டூடஸ் எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் ஹூ வேர்ட்ஸ், ஹூ குவெஸ்டின் வேர்ட்ஸில் வந்து டூடஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.